அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு தமிழ் லைட்ஸாஃப். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய நல் ஆதரவை கொடுத்து எங்கள் பணி சிறக்க உதவுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதன் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லங்க, நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு தமிழ் லைட்ஸாஃப். டியர் ஃப்ரெண்ட்ஸ், டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் துர்கா 2 திசையில் கட்டுப்பாடற்ற ரேகன் வரிசை அமைப்புடைய முன்மாதிரியை சோதிப்பதாக கூறியிருக்குது. துர்கா 2 என்பது டிஆர்டிஓவால் உருவாக்கப்பட்ட டிஇடபிள்யூ இயக்க ஆற்றல் ஆயுதமாகும். இதை தரை, கடல் மற்றும் வான் அடிப்படையிலான பிளாட்ஃபார்ம்களில் ஒருங்கிணைக்க திட்டமிட்டிருக்காங்க. டிஆர்டிஓ ஏற்கனவே 2016 வருஷத்துல ஒரு ட்ரக்கில் பொருத்தி 1 கிலோவாட் லேசர் அமைப்பை சோதிச்சு பார்த்தாங்க. அப்ப அது 250 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டார்கெட்டை தாக்கியது. ஆனா இப்போ டிஆர்டிஓ ட்ரோன் ஏவுகணைகள் மற்றும் பிரங்கி குண்டுகள் உட்பட பல அச்சுறுத்தல்களை நடுநிலையாக்கக்கூடிய திறன் கொண்ட அதிநவீனமான தொழில்நுட்பத்தை ஆயுதப்படைகள் பயன்படுத்தக்கூடிய வகையில 100 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான 100 கிலோவாட் இலகுரக டைரக்ட் எனர்ஜி வெப்பன் டிஇடபிள்யூவை உருவாக்க பாதுகாப்பு அமைச்சகத்திட்ட கேட்டிருக்காங்க. இது அதிக கவனம் செலுத்தல் ஆற்றலை வெளிப்படுத்தும். பொதுவான லேசர்கள், நுண்ணலைகள் மற்றும் துகள் கற்றைகள் மூலமாக இலக்கை செயலிழக்க செய்யும் அல்லது அழிக்கும். ஆனா இந்த டிஇடபிள்யூ இயக்க ஆற்றலை உடல் தாக்கத்தை நம்பியிருக்கக்கூடிய பாரம்பரிய துப்பாக்கிகள் அல்லது வெடிமருந்துகளை போலல்லாமல் டைரக்டட் எனர்ஜி வெப்பன்கள் அவற்றின் விளைவுகளை அடைவதற்கு பல வகையான இயக்க ஆற்றலை பயன்படுத்துகின்றன. இந்த லேசர் ஆயுதம் எதிரிகளுடைய இலக்கை வெப்பப்படுத்தவும் சேதப்படுத்தவும் ஒரு செறிவூட்டப்பட்ட ஒளிக்கற்றையை பயன்படுத்தி இலக்கினை அழிக்கும். ஏவுகணைகளை திசை திருப்பிவிடும். இதன் மூலமா ஏவுகணையிடமிருந்து பாதுகாக்கும் மற்றும் மின்னணு சாதனங்களை முடுக்குவது போன்ற பணிகளையும் செய்யும். மைக்ரோவேவ் வெப்பன்கள், கம்ப்யூட்டர்கள், சென்சார்கள் மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்கள், மின்னணு ஆயுதங்களை எலக்ட்ரானிக் மேக்னெட்டிக் ரேடியேஷன் மின் கதிர் வீச்சை கொண்டு அவற்றை சீர்குலைக்க அல்லது சேதப்படுத்தும். சார்ஜ் செய்யப்பட்ட பேட்டரி மூலமாக இயங்கும் அல்லது நடுநிலையான துகள்களை அதிவேகப்படுத்துவதற்கு முடுக்கிவிட்டு இயக்க ஆற்றலை பரிமாற்றம் அல்லது அயனியாக்கும் விளைவுகளால் இலக்கை நோக்கி துகள் பீம் ஆயுதங்களை செலுத்தி சேதத்தை ஏற்படுத்தும் என்பதால இது துல்லியமான இலக்கை தாக்கும். விரைவான ஈடுபாடு கொண்டதாலும் இணைச்சேதம் மற்றும் ஒரு ஷாட்டுக்கான செலவு மிகவும் குறைவாகவே இருக்கும். இது கிட்டத்தட்ட தடுக்க முடியாத ஹைப்பர்சோனிக் ஏவுகணைக்கும் டிஇடபிள்யூ மட்டுமே ஒரே பதிலாக இருக்கும் என நம்புறாங்க. இதன் மூலமா ராணுவ பாதுகாப்பு, உள்நாட்டு பாதுகாப்பு, விண்வெளி ஆய்வு மற்றும் சட்ட அமலாக்கம் ஆகியவற்றை பயன்படுத்தவும் முயற்சி செய்ய இருக்காங்க. இது ஒளியின் வேகத்தில் கொடிய சக்தியை கடத்தும். மேலும் இந்த ஆயுதம் புவியீர்ப்பு மற்றும் வளிமண்டல இழுவை ஆகியவற்றால பாதிப்படையாம மிக துல்லியமா செயல்படும். இது குறிப்பிடத்தக்க அளவு வரை சிறப்பாக இயங்கும்.
என்கின்ற வகையில வரையறுக்கப்பட்ட வரம்பை கொண்டதால எதிரியின் இலக்குக்கும் இந்த ஆயுதத்துக்கும் இடையே உள்ள தூரம் வரையறுக்கப்பட்ட வரம்புக்கும் மேலே அதிகமாக போகும்போது இதன் செயல்திறன் குறைவடைவதாக இருக்கலாம். இந்த வெப்பனை உருவாக்க அதிக செலவு ஆகலாம். மேலும் சில சூழ்நிலைகளில அவற்றுடைய செயல்திறன் செலவும் அதிகமாகலாம். எதிரிகள் பிரதிபலிக்கக்கூடிய பொருளை பயன்படுத்தினா இந்த அமைப்பில் செயல்திறன் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கு. மேலும் மூடுபனி, மழைக்காலம், தூசி நிறைந்த புயல் போன்ற வளிமண்டல நிலைகள்ல இதன் செயல்பாடு பாதிக்கப்படலாம். இந்த TEW வளர்ச்சி நாடுகளுக்கிடையே ஆயத்த போட்டிக்கும் வழிவகுக்கும். இருந்தாலும் இந்தியாவுக்கு பாதுகாப்பு துறையில இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலமாக போர் நடத்தப்படும் விதத்தையே மாற்றி அமைச்சிடும். எதிர்காலத்துல போரில் போராடி வெற்றி பெறுவதற்கு தேவையான அதிநவீன தளங்கள், ஆயுதங்கள், சென்சார்கள் மற்றும் ஆளில்லாத விமானங்கள் மற்றும் நெட்வொர்க்குடன் கூடிய ட்ரோன்களிடமிருந்து பாதுகாக்கும் அமைப்புகளை குறைந்த செலவில் இந்தியா தயாரிக்கவும் உதவும். இப்படி இந்தியாவுடைய பாதுகாப்பு திறன்களை அதிகப்படுத்துவதன் மூலமா சீனா மற்றும் பாகிஸ்தான் போன்ற விரோத நாடுகளுக்கு எதிரான மிகச்சிறந்த ஒரு பாதுகாப்பான தடுப்பாக DEW செயல்படும். இது போலவே TEW அல்லது லேசர் இயக்க ஆற்றல் ஆயுதங்களை தயாரிக்க ரஷ்யா, பிரான்ஸ், ஜெர்மன், யுனைடெட் கிங்டம், இஸ்ரேல் மற்றும் சீனா ஆகிய நாடுகள் திட்டமிட்டு இருக்காங்க. அதனால திரள் ட்ரோன்களை பாரம்பரிய விமான எதிர்ப்பு அமைப்புகளை பயன்படுத்தி தடுத்து அழிப்பதை விட நமது இந்தியாவும் லேசர் ஆயுதம் மூலமாக திரள் ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் பீரங்கி குண்டுகள் போன்ற அச்சுறுத்தல்களை நடுநிலையாக்க அழிக்க இந்திய ஆயுதப்படைக்கு உதவியாக இருக்கக்கூடிய வகையில TEW மற்றும் லேசர் இயக்கப்பட்ட ஆற்றல் ஆயுதங்களையும் விரைவாக உருவாக்கணும். அதுவே சிறந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.